உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பார் இருக்கும், சர்ச் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓஎல்எக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இந்த ஓஎல்எக்ஸ்ன்ற பேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓஎல்எக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஓஎல்எக்ஸை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அது டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எதுவும் பண்ணாதீங்க, பேக் போயிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வந்து இன்ஸ்டாலிங் அப்படின்னு வரும். இந்த இன்ஸ்டாலிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த கேன்சல்னு தெரிய இடத்துல வந்து நமக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ஓப்பன் வந்தோடனே அந்த ஓப்பன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓஎல்எக்ஸ். இதில் வந்து கீழே ரெண்டு ஆப்ஷன் வரும், கண்டினியூ வித் ஃபோன், லாகின் வித் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கண்டினியூ வித் ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்கும், ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இதில் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ஃபைண்ட் மை லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் வரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதர் லொக்கேஷன் போயிட்டு, ஸோ இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் தமிழ்நாடுன்றது செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வியூ அண்ட் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கும், அந்த எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க, உங்களோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க, உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வந்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே ஹோம், சாட், செல், மை ஆட்ஸ், அக்கௌண்ட்னு இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மை ஆட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆட்ஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாப் ரிலேட்டட் ஆட்ஸ் போடுறோன்னா ஜாப் ரிலேட்டட், மற்ற ரிலேட்டட் ஆட்ஸ் போடுறோன்னா மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ ஜாப்ன்றத வந்து கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன ரிலேட்டட் ஆட்ஸ் வந்து நம்ம போடுறோமோ, அதர் ஜாப்ஸ்னால் அதர் ஜாப்ஸு, ஸோ டீச்சிங் ஜாப்ஸ்னால் டீச்சிங் ஜாப்ஸு, ஸோ மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங், டேட்டா என்ட்ரி பேக் ஆஃபீஸ் அப்படின்னா பேக் ஆஃபீஸ். இப்போ நான் பிபிஓ டெலிகாலிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி பீரியட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹவர்லியா, மந்த்லியா, வீக்லியா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து மந்த்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமா, ஃபுல் டைமா, டெம்பரவரியா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பார்ட் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். சேலரி ஃப்ரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8000 போடுறேன். ஸோ சேலரி 2 அப்படிங்கிறது மேக்ஸிமம், மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் ஒரு 10,000 அந்த மாதிரி போடுறேன். ஸோ ஆடோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து இன்னும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மட்டும் போடுறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கேரக்டர் வந்து பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு போடுறேன். போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்மளோட மீடியாவை அலோவ் பண்ண கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே அலோவ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் ஆகும், இல்லைனா அலோவ் கேட்கும். இது எதுக்காக கேட்குது அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து இதுக்காக வைக்கிறதுக்காக இதை வந்து கேட்குது. ஸோ அலோ வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஃபோல்டருக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத போஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் சிட்டி கேட்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க, அது ப்ரொஃபைல்க்கானது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகணும் அந்த சிட்டி. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஜென்ரலாக தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்கும், சிட்டி வந்து கேட்கும். சிட்டி வந்து கோயம்புத்தூர் கொடுக்குறீங்கன்னா கோயம்புத்தூராக எந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோயம்புத்தூர் கொடுத்துட்டேன். கோயம்புத்தூருக்குள்ளே எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற நிறையா சின்ன சின்ன ஏரியாக்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காந்திபுரம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். காந்திபுரம் வந்துருச்சு. ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காந்திபுரம் தமிழ்நாடுன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. போஸ்ட்னம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட ஆடு வந்து வியூ ஆகும். ஸோ அந்த ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். வியூ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 days இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து பேசிக் மெம்பர்ஷிப்பும் பெய்ட் மெம்பர்ஷிப்பும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 months அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து 3 months கழிச்சு தான் வந்து அந்த ஆடு வந்து
திரும்ப ரீசைக்கிள் ஆகும். 3 மந்த்ஸ் அந்த ஆட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் பே பண்ணிக்கலாம். திரும்பவும் 90 டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் 3 மந்த்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட ஆட்ஸ் வந்து ஆட் ப்ரிவியூவில் வந்து நீங்கள் ஆட் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற இந்த சேட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்லாமே வந்து இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்கனாலும் அந்த மெசேஜ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைமே என்ன பண்ணலாமா அப்படின்னா இங்கே போய் நீங்கள் வந்து சேட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். அவங்க யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்களா சேட் பண்ணியிருக்காங்களான்னு இதுலேயே நீங்கள் வந்து அவங்களுக்கு சேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.